Hello viewers, welcome back to my channel. இது தான் முதல் முறையா என்னோட வீடியோவை பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் பார்த்தறலாம். இன்னைக்கு என்ன சமையல் ரெசிபி அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வேண்டான தூக்கி எறியக்கூடிய தொட்டாங்குச்சியை வச்சு டீ வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், அதை உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வேண்டான்னு தூக்கி எறிகிற தொட்டாங்குச்சி எடுத்துக்குவோம், அந்த மூணு கன்று இல்லாத பக்கமாக எடுத்துக்குவோம். டைரெக்டாக வைக்க போகும்போது கீழே விழுந்தது, ஸோ ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அது மேலே தொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தொட்டாங்குச்சியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு டம்ளரோ முக்கால் டம்ளரோ தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த டீத்தூள் வேணால் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் டீத்தூள் எடுத்திருக்கேன். வாசத்துக்காக ஒரு ஏலக்காவை அப்படியே நசுக்கி போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டீ வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன் அப்படின்னா எங்கே தொட்டாங்குச்சி எரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் பயப்படவே வேணாம், நீங்கள் தைரியமாக செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே தொட்டாங்குச்சி எரிஞ்சிருமோன்னு பயந்து பயந்து தான் பார்த்தேன். தைரியமாக நீங்கள் வைக்கலாம், தொட்டாங்குச்சி எரியவே எரியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அடுப்பை வந்து மறக்காமல் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு இருக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு வராதிங்க. இப்போ பாருங்க அந்த டீ தண்ணி வந்து கொதிக்க போகுது. பால் வந்து ஆறின பால் வைக்காதீங்க, நம்ம காய வச்ச பாலில் வந்து தனியாக வச்சுக்கலாம். நானும் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா லோ ஃப்ளேம்லே ஒரு டீ வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமாக தான் இருந்தது. அப்பாடா டீ கொதிக்க போகுதுங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் நான் வந்து க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் காமிக்கிறேன். அந்த டீ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காய்ச்சின பாலை எடுத்து ஊற்றிடலாம். இந்த பாலும் ஊற்றுனதுக்கப்புறம் டீ வந்து கொதிக்க போகும்போது டக்குன்னு பொங்கி வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஒரு இடுக்கி வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன்னா கொதிக்கிற டைம் நம்ம டக்குன்னு எடுத்துடணும், அதுக்காக தான். நம்ம இந்த டீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து குடிச்சு பார்க்க போகும்போதே தெரியும். ரொம்ப இது வைக்க போகும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. இப்போ பாருங்கள் டீ பொங்கிடுச்சு, அதை டக்குன்னு எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலேயே வச்சிடுறேன். இப்போ நான் வடிகட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை நீங்களும் அனுபவித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.